பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் லதா சந்திரசேகர். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வரப்போகிற நவராத்திரி, தசரா, 10 நாள் கொண்டாட்டம், இது வந்து கோலாகலமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு திருவிழாவாகும். அதை பற்றி, அந்த தசரா நவராத்திரி பற்றி நம்ம வந்து கொஞ்சம் உங்களோட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது வந்து நவராத்திரி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் அந்த காலத்துலேருந்து ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். 10 நாள் ரொம்ப அற்புதமான ஒரு இதாக இருக்கும். அம்மனுடைய சக்திகள், அந்த 10 அம்மனுடைய சக்திகள், இது எல்லாமே ரொம்ப வந்து பிரபிக்கத்தக்க வகையில் இருக்கும். இதை வந்து நவராத்திரினா ஏன், எப்போத்துலேருந்து கொண்டாட போகிறோம், இன்றைக்கி ஒரு எந்த அம்மனை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நவராத்திரி எப்போ கொண்டாடப்பட்டது, நவராத்திரி தோன்றிய வரலாறு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, சோழர் காலத்திலேருந்தே நவராத்திரி வந்து கொண்டாடினார்கள் அப்படின்ற புராணங்கள் சொல்கிறது. அதுக்கப்புறம் ராமர் இந்த நவராத்திரி 10 நாள் கொண்டாடியதற்கு பிறகுதான் சீதை அவர் கண்முன் தோன்றினார் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே நம்ம இந்து சமயத்தில் எல்லா பண்டிகைகளுக்கும் ஒரு ஒரு வரலாறு உண்டு, அதில் அர்த்தம் உண்டு. வெறுமனே கொண்டாடுறோமா நம்ம வந்து அது கிடையாது. அதை தான் நம்ம வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து நவராத்திரி எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இந்த புரட்டாசி ஐப்பசி மாதத்திற்கு நடுவில் வர அமாவாசை அன்று நமக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போ மேகங்கள் கூட பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக காட்சி அளிக்குமா, அந்த அளவுக்கு வந்து அந்த மேக அந்த சந்திரன் வந்து சந்திரனோட ஒளி அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 நாள் நவராத்திரி அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஃபஸ்ட்டு ஏன் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் வந்து உறவுகள், அப்போல்லாம் நம்ம எங்கே நினச்ச இடத்துக்கு போக முடியாது, நினச்ச இடத்துல பேச முடியாது, அந்த மாதிரி இப்போல்லாம் நம்ம நிறைய மொபைல் அதெல்லாம் வச்சு பேசுகிறோம். அப்போ அந்த 10 நாட்களில் வந்து எல்லா உறவினர்களும் வருவாங்க, உறவுகள் பலப்பட, உறவுகள் மேம்பட அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டால், இந்த 10 பொம்மைகள், 10 படி அப்படின்னு வைக்கும்பொழுது, 9 படி அப்படின்னு வைக்கும்பொழுது என்னன்னு சொன்னால், நிறைய பேருக்கு வந்து அந்த வியாபாரிகள், அந்த மண் பொம்மை செய்பவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு அவர்களுடைய வருமானத்திற்கான ஒரு வழி, அதையும் வந்து கண்டிப்பாக நம்ம உணர வேண்டிய ஒன்று உண்டு. அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊகத்தர் வீட்டுக்காக போவோம். போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பாட்டு அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், நம்ம பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காரு, மியூசிக் மெடிடேஷன் அப்படின்னு சொன்ன வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ பாட்டு வர, ஏன் பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னாங்கன்னா, கலைகள் வளரணும். கலை வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். யார் வேணுனாலும் இன்ஜினியரிங் படிக்கலாம், யார் வேணாலும் டாக்டர் படிக்கலாம், ஆனால் பாட்டு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு அற்புதமான ஒரு கலை. நல்ல கலைகள் வளரணும். இன்னொன்று, கூச்சம் இல்லாமல் அவங்க பாடணும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அதற்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டால், ஏன்னா வந்து அந்த முன்ன காலத்தில் வந்து இந்த வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க இப்போ கல்யாணத்திற்கு அப்படின்லாம் சொல்லும்பொழுது, பாட்டு பாடும்பொழுது இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா வந்து பாடிச்சே, இப்போ இந்த பொண்ணை நம்ம கேட்கலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உறவுகள் எல்லாமே இப்படி தான் வரும். அது மாதிரி நிறைய பேர் வீட்டுக்கு போகும்பொழுது நிறைய அந்த மாதிரி ஒரு சந்தோஷம்ன்றது இந்த 10 நாள் நவராத்திரியில் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், விழா, கோலாகலம், கொண்டாட்டம் எல்லாமே சரிதான். ஆனால் நாம் தெரிந்து கொள்வது நவராத்திரி அப்படின்னா தியான நவராத்திரி, ஞான நவராத்திரி, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்துலேயுமே ஒரு அர்த்தம் உண்டு. அது அறிவியல் பூர்வமாக அர்த்தமும் உண்டு, நமக்குடைய தியானபூர்வமாகவும் அர்த்தம் உண்டு. அப்போ வந்து நம்ம என்ன கற்றுக்கணும், அதுலேருந்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு, முதல்ல வந்து நம்ம இந்த படி தத்துவம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 9 படி வைப்பாங்க, இடம் கம்மியாக இருக்கிறவங்க 7 படி வைப்பாங்க. ஒவ்வொன்றுமே எல்லாத்துக்குமே இந்த படி எதற்கு வைப்பது அப்படின்னா, நம்ம என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கீழிருந்து மேலே பார்க்கலாம். மேலே பார்க்கும்பொழுது கடைசி கீழிருந்து மேல் நோக்கி வரும்பொழுது முதல் படியில் என்ன வைப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஓரறிவுள்ள புல், செடி, கொடி, அந்த மாதிரி பொம்மைகள். அது கீழேந்து மேலே வரும்போது அந்த முதல் படியில். 2வது படியில் என்ன வைப்பாங்கன்னா, ஈரறிவு உடைய நத்தை, சங்கு,
அந்த மாதிரி பொம்மைகள் அப்படின்னு சொல்லி. இதில் எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கவனிச்சிங்க என்ன புரியும் அப்படின்னு. ஏன்னா வைக்கும்போது நம்ம எங்கே வேணால் வச்சோம், எதை வேணால் வச்சோம்னு வைக்காமல் இந்த மாதிரி வைக்கணும், ஏன்னா வர்றவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு. மூன்றாவது வந்து என்னென்னா, மூன்றறிவு உள்ள எறும்பு, கரையான் போன்ற பொம்மைகள் வந்து வைக்க வேண்டும் அப்படின்றது. நான்காவது படியில் நான்கறிவு கொண்ட என்னன்னு கேட்டால், நண்டு, வண்டு, அந்த மாதிரி வண்டு வினம் அந்த மாதிரி பொம்மைகள் இருந்தால் வைக்கணும். ஐந்தாவது படியில் மிருகங்கள், ஐந்தறிவு உடைய மிருகங்கள் பொம்மைகள் அதில் வைக்கணும் அப்படின்றது. ஆறாவது படியில் மனித பொம்மைகள், ஆறறிவு உடையவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பகுத்தறிவு அப்படின்னு. ஆறாம் அறிவு நமக்கு மனிதர்களுக்குத்தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ வந்து ஆறறிவுடைய மனித பொம்மைகள் அப்படின்றது வைக்கணும். ஏழாம் படியில் என்ன பக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, மனித நிலையிலிருந்து உயர்நிலை அடைந்தவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், உதாரணமாக ரமணர், வள்ளலார், அந்த மாதிரி மகான்கள், அந்த மாதிரி பொம்மைகள் அப்படின்றது வைக்கணும். எட்டாவது படியில் என்ன வைக்கணும்னா, தேவர்களுடைய படம், அஷ்டதிக் பாலகர்கள், நவகிரகங்கள், அந்த மாதிரி பொம்மைகள் எல்லாமே வைக்கணும். ஒன்பதாவது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், அந்த நிலை, ராமர், அவங்களுடைய மனைவிமார்கள் சேர்ந்து சிவன், பார்வதி, அந்த மாதிரி சேர்ந்து வைக்கணும். நடுவில் என்ன வைக்கணும்னா, ஆதிபராசக்தி. இதை எதை உணர்த்ததுன்னா, நம்மளுடைய எல்லாருமே நம்ம எங்கேருந்து வந்தோம், கீழேந்து மேலே வந்தோம், ஓரறிவிலேந்து வந்தோம், ஓரறிவிலேந்து வரும்போது கடைசியில் நாம் போக போகிறது என்னன்னு கேட்டால் பரமான்ம நிலைக்கு போ. இதை உணர்த்துவதற்காக நாம் அவங்களும் ராமரோ, அதுக்கப்புறம் வந்து சிவன், எல்லாருமே நம் நிலையிலிருந்து வந்தவர்கள் தான். அப்போ நம்ம எப்படி இருக்கோம், அந்த நிலைக்கு போகிறோமா? ஏன்னா இந்த நவராத்திரியில் நம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். வர்றவங்க அத்தனை பேரையும் உட்கார வச்சு இது மாதிரி விஷயங்கள் சொல்லணும். நம்ம இந்த மாதிரி சொல்லும்பொழுது அவங்களுக்கும் புரியும். அதனால் இது ஞான நவராத்திரியாக கொண்டாட வேண்டும். இந்த படி, ஒவ்வொரு படிகளுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒவ்வொரு படியும், மேலே 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 போய் பரமான்ம நிலைக்கு நீ போறியா அப்படின்றத உணர்த்துவதற்காகத்தான். இன்றைக்கி முதலாவதாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், பாலா திருப்புரசுந்தரி, முதல் அம்மன் பாலா திருப்புரசுந்தரி, அதை பற்றி நம்ம, அந்த அம்மனை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துலேயுமே அந்த அம்மன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, உடனே ஒரு சிலையை வச்சு வணங்கி பிரசாதம் வச்சு இப்படிலாம் செய்வோம். ஆனால் இது கிடையாது. அந்த பிரசாதங்கள் கூட பார்த்திங்கன்னா என்ன உங்களுக்கு சொல்லுவாங்கன்னா, சுண்டல் கொடுப்பாங்க. உங்கள் அந்த நவராத்திரிக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போனீங்களே, உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன சுண்டல் அப்படின்னு கேட்பாங்க. இது என்னன்னு கேட்டால், அது குளிர்காலத்தில் வர்றதுனால அந்த சுண்டல் அப்படின்னு சொல்லும்பொழுது அது அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த புரோட்டீன் நிறைய இருக்கும், அதனால் வந்து சுண்டல் அப்படின்றது கொடுக்கின்ற ஒரு பழக்கம் அப்படின்னு. இந்த பாலா திருப்புரசுந்தரி, பாலா அப்படின்னு சொன்னாலே நமக்கு குழந்தை, குழந்தை பருவம், சுந்தரம், பாலா திருப்புரசுந்தரி. சுந்தரம் அப்படின்னாலே என்னென்னா அழகு. அந்த அழகு எப்படி வரும், அந்த பாலா மாதிரி எப்பயுமே நம்ம வந்து இளமையாக குழந்தை மாதிரி பிரகாசமாக அழகோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் தியானம். அந்த தியானத்தை நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது என்ன வரும்னா, நமக்கு நல்ல வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். புத்துணர்ச்சி கிடைக்கும் பொழுது எண்ணங்கள் எப்பயுமே நமக்கு நல்ல விதமாக இருக்கும். அப்போ ஒரு அந்த சுந்தரம், அழகு அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். அப்புறமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது என்னன்னு கேட்டால், ஒரு கதை, பாலா திருப்புரசுந்தரி பற்றி ஒரு கதை, புராண கால கதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பண்டாசுரன் என்ற ராட்சசன், மிகப்பெரிய கொடுமக்கார ஒரு ராட்சசன். அந்த ராட்சசன் வந்து எல்லாரையுமே ஹிம்சை பண்ணிகிட்டு இருந்தான். ஹிம்சைனா அந்த மாதிரி ஒரு ஹிம்சை, மக்கள் எல்லாம் அப்படி பயந்து நடுக்கிட்டு இருந்தாங்க. தேவர்களே நடுங்குகின்ற அளவுக்கு அந்த பண்டாசுரனுடைய அட்டகாசம் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. அப்போது வந்து என்னன்னு கேட்டால், அம்மன் வந்து சண்டை போடணும். அந்த பண்டாசுரனோட சண்டை போடும்பொழுது அந்த பண்டாசுரன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், பண்டகாசுரன் என்ன பண்ணான்னா, தான் வராமல் தன்னுடைய குழந்தைகளே அனுப்பினார். எப்பொழுதுமே அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சின்னவங்கள அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு மகாபாரதத்தில் கூட பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு துரியோதனன் கடைசியில் தான் வந்தான். அந்த மாதிரி அனுப்பிச்ச உடனே இந்த அம்பாளுக்கு வந்து கோபம் வந்துடுது. ஐயோ, இந்த சின்ன குழந்தைங்களையா, இந்த சின்ன குழந்தைங்களை நம்ம வந்து அழிக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், நல்ல சக்தி வாய்ந்தவள் பாலா திருப்புரசுந்தரி அப்படின்னு சொல்லும்பொழுது தியானத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், மூன்று பாகமாக தன்னுடைய சைத்தன்யத்தை, தன்னுடைய நல்ல ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம், ஞானமான ஒரு விஷயம், தன்னுடைய சக்தி ஸ்வரூபம் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணாங்கன்னா, சைத்தன்யம் தெய்வீக உணர்வினால் மூன்று பகுதிகளாக பிரித்து என்ன பண்ணாங்கன்னா,
ஆத்ம சைத்தன்யம் எல்லாமே கலந்து, மனோ சைத்தன்யம், ஆத்ம சைத்தன்யம், சரீர சைத்தன்யம், இது எல்லாமே சேர்ந்து சின்ன குழந்தையாக தானே மாறினார். அந்த சின்ன குழந்தையாக மாறி என்ன பண்ணாங்கன்னா, போர் செய்து அந்த பண்டாசுரனை அழித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு கூறுகிறது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவரை வச்சு பூஜைகள் செய்கிறோம். இது இன்னொன்று வந்து, பாலா அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, நவராத்திரியில் 9 நாளும் கன்னியா பூஜை அப்படின்னு பண்ணுவாங்க. இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா, 9 கன்னி குழந்தைகளை உட்கார வச்சு பூஜை பண்ணுறது. இது பூஜை பண்ணுற தத்துவம் என்னன்னு கேட்டால், பூஜைன்றதுன்றது வேறு விஷயம். எதனால் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து நிறைய வந்து அந்த காலத்தில் வந்து பெண் சிசு கொலை அப்படின்னு இருந்தது. நிறையா பெண் குழந்தையா, ஐயோ இது என்ன பெண் குழந்தை பிறந்துருச்சே அப்படின்றது இருந்தது. பெண் குழந்தைங்களை அடிக்கிறது, துன்புறுத்துறது, கருவிலையே கொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய 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 இருந்தது. அதனால் வந்து என்ன பண்ணாங்க, அந்த பெண் குழந்தைகளை நல்லா உட்கார வச்சு பூஜைகள் பண்ணும்பொழுது அந்த ஒரு கன்னியா பூஜை அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நமக்கு வந்து எல்லாருமே பெண்ணோ ஆணோ எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி, நம்ம அந்த நவராத்திரியில் வர்ற குழந்தைகளை உட்கார வச்சு ஃபஸ்ட்டு தியானத்தை சொல்லித்தரணும். குழந்தைங்கள்லேருந்தே நம்ம உட்கார வச்சு அர்ச்சனை பண்ணி பூ போட்டு இது போட்டு இது பண்ணும் அவசியம் இல்லை. இது நமக்கு தெரியும், நம்ம வந்து தெரிஞ்சாச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்னா, ஞானத்தோடு இருக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த குடும்பமே அந்த குழந்தைய உட்கார வச்சு நிறைய பூஜைகள் அப்படியே என்று செய்யாமல் ஃபஸ்ட்டு 9 குழந்தைங்களை உட்கார வச்சு பூஜை பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, அது முடிஞ்சவுடனே நல்லா 2 அடி அடிப்பாங்க. அடிக்கவும் வேண்டாம், பூஜையும் செய்ய வேண்டாம், ஞானத்தை சொல்லிக் கொடுப்போம். பெண் என்பவள் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்வரூபம், சக்தி ஸ்வரூபம் அப்படின்றது நமக்கு புரியணும். அதனால தான் அந்த பாலா அப்படின்னு சொல்லி, பாலா திருப்பிரசுந்தரின் போது அது என்ன ஒரு பவர், அந்த பவர் வந்து நம்ம வந்து அன்னைக்கு உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணுங்கள். எல்லோரும் தியானம் பண்ணி அந்த இருக்கிற இந்த 10 நாட்களுமே மிக மிக அதிக ஆற்றல் இருக்கும், இயற்கையில் அதிக ஆற்றல் இருக்கும். அந்த அதிக ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த பாலா திருப்பிரசுந்தரியோடு நம்ம கனெக்ட் ஆகி அவங்களோட உட்காந்து கண்ணை மூடி நம்மளுடைய சுவாசத்தை கவனித்து, உள்ளே போகிற மூச்சு வெளியில் வர்ற மூச்சு, இதை மட்டும் கவனித்து இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்த பர்பஸ் என்ன, நம்மளுடைய ஆன்மா வளர்ச்சி என்ன, அப்போ நம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆன்மா வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி நம்ம நவராத்திரி நேரத்தில் வர்றவங்களை உட்கார வச்சு, குழந்தைங்களை வருவாங்க, நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க வருவாங்க, எல்லாரையும் உட்கார வைங்க, எல்லாரையும் உட்கார வச்சு கண்ணை மூடி 10 நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப உண்மையிலே இது வந்து இந்த வாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த பாலா திருப்பிரசுந்தரியோட கதை, இதை தான் இந்த முதல் நாள் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு அடுத்த அம்மன் பற்றி நாளைக்கு நம்ம பார்ப்போம். இந்த பாலா திருப்பிரசுந்தரியோட நம்மளை ஆற்றல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்மளுடைய நம்ம அத்தனை பேர்கிட்டையும் அந்த சக்தி இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சக்தி வாய்ந்தவர்கள். அப்போ அந்த சக்தியை நம்ம வெளியில் கொண்டு வரணும். அந்த சக்தியை வெளியில் கொண்டு வரணும்னா, அது ஒரு கிரேட் மாஸ்டர் பாலா திருப்பிரசுந்தரியோட கனெக்ட் ஆகி நிறைய தியானத்தை செஞ்சு ஒரு ஞான நவராத்திரியை நம்ம வந்து கொண்டாடுவோம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த தியானத்தை சொல்லித்தருவோம். இது வந்து இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணோம். நாளைக்கு இன்னொரு அம்மனை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம தியானத்துக்கு போகலாம். மகாலட்சுமி ஜகன்மாதா மனமிறங்கி வரும் அருள் மகாலட்சுமி, 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 லக்ஷ்மி ஜகன்மாதா. மகாவிஷ்ணுவின் மார்பெனும் மணிபீடமதனில் அமர்ந்தருள், மகாவிஷ்ணுவின் மார்பெனும் மணிபீடமதனில் அமர்ந்தருள், மன்மதனே இன்றருளும் தாயே
தயாநிதியே மகாமாயே, மன்மதனே ஈன்றருளும் தாயே, தயாநிதியே மகாமாயே, மகாலக்ஷ்மி ஜகன்மாதா, மனமிறங்கி வரும் அருள் மகா லக்ஷ்மி ஜகன்மாதா, பார்க்கண்டல் தரும் கிருபாகரி, அம்ப பறிந்து வந்தெம்மையாதரி, பார்க்கண்டல் தரும் கிருபாகரி, அம்ப பறிந்து வந்தெம்மையாதரி, பார்க்கண்டல் தரும் கிருபாகரி, அம்ப பறிந்து வந்தெம்மை ஆதரி, அம்ப பார்க்கண்டல் தரும் கிருபாகரி, அம்ப பறிந்து வந்தெம்மை ஆதரி, பார்க்கடல் தரும் கிருபாகரி, அம்ப பறிந்து வந்தெம்மை ஆதரி, பங்கஜ மலர் வளரன்னையே கடை கண்பார், பங்கஜ மலர் வளரன்னையே கடை கண்பார், ராமதாசன் வணங்கும் மகாலக்ஷ்மி ஜகன்மாதா, மனமிறங்கி வரும் அருள் மகாலக்ஷ்மி ஜகன்மாதா, ஜகன்மாதா, ஜகன்மாதா. சரஸ்வதி அன்னையே, என் நேரம் சரணடைந்தேன் உன்னையே, தேவி சரஸ்வதி அன்னையே, என் நேரம் சரணடைந்தேன் உன்னையே, தேவி சரஸ்வதி அன்னையே, என் நேரமும் 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 சரணடைந்தேன் உன்னையே, தேவி சரஸ்வதி அன்னையே. நரஸ்துதி செய்தன் நாவை பாஷிதேன், நரஸ்துதி செய்தன் நாவை பாஷிதேன், நரஸ்துதி செய்தன் நாவை பாஷிதேன், நான் முகநாவில் வீற்றிருக்கும் தேவி, நான் முகநாவில் வீற்றிருக்கும் தேவி, நான் முகநாவில் வீற்றிருக்கும் தேவி சரஸ்வதி அன்னையே, என் நேரமும் சரணடைந்தேன் உன்னையே, தேவி சரஸ்வதி
அன்னையே. சகல கலாவல்லி உனதருளால் உமையும் சந்த கவியாவனே அம்மா. சகல கலாவல்லி உனதருளால் உமையும் சந்த கவியாவனே அம்மா. சகல கலாவல்லி உனதருளால் உமையும் சந்த கவி ஆவனே அம்மா. சகல கலாவல்லி உனதருளால் உமையும் சந்த கவியாவனே அம்மா. சகல கலாவல்லி உனதருளால் உமையும் சந்த கவியாவனே. இன்சொல் சுகபாணி இன்சொல் சுகவாணி அழிகுலவேணி சுரற்பணி கல்யாணி ராமதாசன் வணங்கும் ஸ்ரீ சரஸ்வதி அன்னையே. இன்சொல் சுகவாணி அழிகுலவேணி சுரற்பணி கல்யாணி ராமதாசன் வணங்கும் ஸ்ரீ சரஸ்வதி அன்னையே. என் நேரமும் சரணடைந்தேன் உன்னையே தேவி சரஸ்வதி அன்னையே. சரஸ்வதி அன்னையே சரஸ்வதி அன்னையே. துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாயே மனமே. துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாயே மனமே. துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவா ஏ மனமே. துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாயே மனமே. துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாயே மனமே. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஸ்வர்காபவர்க இன்பம் தருவாள். 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 ஸ்ருதி புகழ்மவராத்திரியில் உள்ளன்போடு ஸ்ருதி புகழ்நவராத்திரியில் உள்ளன்போடு ஸ்ருதி புகழ்நவராத்திரியில் உள்ளன்போடு
ஸ்ருதி புகழ்நவராத்திரியில் உள்ளங்கொடு துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாயே மரமே துர்காலக்ஷ்மி சரஸ்வதி மூர்பிறப்புகளின் செய்வினை ஒழியும் மோக முதல் மன பேகளும் அழியும் மூர்பிறப்புகளின் செய்வினை ஒழியும் மோக முதல் மன பேகளும் அழியும் போர்புயர் மங்கள தீபம் விளங்கும் போர்புயர் மங்கள தீபம் விளங்கும் போர்புயர் மங்கள தீபம் விளங்கும் போர்புயர் மங்கள தீபம் விளங்கும் புகழுடு மகிழ்வும் வாழ்வில் துலங்கும் புகழுடு மகிழ்வும் வாழ்வில் துலங்கும் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாயே மரமே துர்காலக்ஷ்மி 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 சரஸ்வதி 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 நமஸ்தே சாரதே தேவி காஷ்மீரபுர வாசினி த்வாமஹம் பிரார்த்தயே நித்யம் வித்யாதானஞ்ச தேஹி மே வித்யாதானஞ்ச தேஹி மே நாச்சத் நாச்சத் ஆயி சரஸ்வதி நாச்சத் நாச்சத் ஆயி சரஸ்வதி நாச்சத் நாச்சத் ஆயி சரஸ்வதி கவத கவத மதுர கீத கவத கவத மதுர கீத நாச்சத் நாச்சத் போலத் சுந்தர முக சேவேத் போலத் சுந்தர முக சேவேத் பிரம்மபுரி மே சப் மில் காயே பிரம்மபுரி மே சப் மில் காயே பிரம்மபுரி மே சப் மில் காயே நாச்சத் நாச்சத் ஆயி சரஸ்வதி கவத காவத சுமதுர கீத நாச்சத் நாச்சத் சாத் சுரன் மில் சாத் தார் மே சாத் சுரன் மில் சாத் சார் மே சாத் சுரன் மில் சாத் தார் மே சாத் சுரன் மில் சாத் தார் மே
சாத்து சூரனமில் நிரிகமதனிசனிதவமதனிசா சாத்து சூரனமில் ரீகமதனிரீநீதமகரிணே சாத்து சூரனமில் சாத்து தாருமே மத்தியம தாரக சப்தக சூர்மே ஓங்கார நாத சே நாரத காய நாரத காய ஓங்கார நாத சே ஜங்கார நாத சே வீணா பஜாவத் ஜங்கார நாத சே வீணா பஜாவத் நாச்சத் நாச்சத் ஆயி சரஸ்வதி காவத் காவத் சுமதுர கீத நாச்சத் 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 காவத் நாச்சத் காவத் ஆயி சரஸ்வதி ஆ